வணக்கம் நண்பர்களே, அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை அத்தியாயம் 1. என் அன்பு நண்பர், சரித்திரத்தின் காதலர், கவின்மிகு கட்டுரையாளர் குடவாயல் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு சமர்ப்பணம். பாலகுமாரன். சுக்கிரனே, உனக்கு நமஸ்காரம். உன் வெண்மையான ஒளி என்னை மயக்குகிறது. உன் வேகம் என்னை வியக்க வைக்கிறது. பூமியின் இந்த பகுதியில் இருட்டிலிருந்து வெகு சீக்கிரம் எழும்பி எங்களை மெல்ல தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். கடமை தவறாத இந்த செயலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உன் முன்னே மொச்சை பயிர்களையும் வெண்தாமரையும் வெண்காந்தல் மலர்களையும் வைக்கின்றேன். இதோ ஒரு வெள்ளை வஸ்திரம் உனக்காக சமர்ப்பிக்கிறேன். வைரத்தை போல் மின்னுகின்ற ஒளியை உடைய சுக்கிரா, கிரகங்களில் குருவுக்கு ஒப்பானவரே, சகல வித்தையையும் அறிந்தவரே, சம்போகத்தில் சிறந்தவரே, வல்லமையும் அதிகாரமும் கொடுப்பவரே, எங்களை மனம் குளிர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரையில் உங்களை நினைத்து நாங்கள் மிகப்பெரிய யாகம் செய்வோம். அங்கே மிகவும் ஆகுர்தியை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் சமர்ப்பணங்களையும் வணக்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து எங்களுக்கு பலம் தர வேண்டும். சுக்கிரா, வெள்ளை நிற தேவதையே, உங்களுக்கு எங்களின் மனங்கனிந்த வணக்கம். அந்த அந்தனர் கோட்டைக்கு நடுவேயுள்ள பெரிய மண் திடலில் 45 ஆண்கள் ஒன்று கூடி கைகூப்பி கிழக்கு பார்த்து அந்த விடியல் வேளையில் சுக்கிர உதயத்தின் போது சுக்கிரனை நோக்கி நின்று நமஸ்கரித்தார்கள். தீப்பந்தங்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டு மெல்லிய ஒளியை கொடுத்து கொண்டிருந்தன. அவர்களே எழுதி கொண்ட அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் முடிவு பெற்றதும் அமைதியாக எல்லோரும் கைகூப்பி நின்றிருந்தார்கள். குருவை போன்ற ஒரு முதியவர் மெல்ல கணைக்க அனைவரும் கண்விழித்தார்கள். சரி, நீங்கள் குளிக்க போகலாம். குடிசைகளின் முன்பு அமர்ந்திருந்த பெண்களை பார்த்து அவர் கட்டளை போல் அல்லாமல் வேண்டுகோள் போல் அல்லாமல் அமைதியாக சொன்னார். ஒரே ஒரு தீப்பந்தம் மட்டும் எரிய வைத்து விட்டு பட்டமாக இருந்த அந்தனர் குடியிருப்பை விட்டு மீதியுள்ள தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு பெண்கள் விலகி உயரமாக எழுப்பப்பட்ட மண்சுவர் கோட்டை வாசல் வழியாக வெளியேறினார்கள். அங்கு எல்லோர் கையிலும் மூங்கில் கூடைகளும் குடங்களும் இருந்தன. அவர்கள் மெல்ல பாட்டு பாடியபடியே ஆற்றங்கரை நோக்கி நடக்க துவங்கினார்கள். அந்த பாட்டு இந்திரனை போற்றி புகழ்வதாக இருந்தது, வருணனை வணங்கியது, வாயுதேவனை நமஸ்கரித்து இந்த பூமியை பாராட்டியது, ஆடு மாடுகளை போற்றியது. அவர்கள் தண்ணீரில் கால் வைத்து சிலிர்ப்பு தாங்காமல் கூச்சலிட்டார்கள். ஒருவரை ஒருவர் இறுக பிடித்து கொண்டார்கள். மெல்ல நெருங்கி நின்றார்கள். பிறகு மனம் துணிந்து துபீர் துபீர் என்று ஆற்றில் விழுந்து இன்னும் உறக்க கூச்சலிட்டார்கள். பெண்களின் கூச்சல் மெல்லிய இசையாக அந்த கோட்டைக்குள் கேட்டது. இருகை கூப்பி சுக்கிரனை நோக்கி வணங்கியவர்கள் மெல்ல அமர்ந்தார்கள். பூணூலை எடுத்து முன்பக்கம் போட்டுக் கொண்டார்கள். அச்சுதாயனமக, அனந்தாயனமக, கோவிந்தாயனமக என்று நீரெடுத்து உளுத்தம் பருப்பு அளவுக்கு 3 முறை விழுங்கினார்கள். தொண்டையில் நீர்பட்டு குளிர்ந்ததும் அமைதியாக உட்கார்ந்தார்கள். நாடி சுத்தி செய்தார்கள், பிராணாயாமம் செய்தார்கள். ஆழ்ந்து ஆழ்ந்து மனதில் மிக ஆழ்ந்து மனதின் மையத்தை தொட முயற்சித்தார்கள். உறக்கம் போல ஒரு அமைதியை உணர்ந்தார்கள். உடம்பு தெள்ள தெளிவாக வெளித்திருந்தது, ஆனால் மனம் உறங்கி கிடந்தது. மிக அமைதியாக, எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமனே மல்லாந்து கிடந்தது. தொலைவில் குளித்து முடித்து பெண்கள் வரும் சப்தம் கேட்டது. முதலில் மத்திய தர வயது பெண் உள்ளே நுழைந்து வாசலில் இருக்கும் மணியை ஒரு முறை ஒழித்து விட்டு உள்ளே நுழைந்தாள். மெல்ல அவர்கள் மனம் விழித்தார்கள். விழித்து கொண்ட மனம் புலன்களை உற்சாகமூட்டி சுற்றுப்புறத்தை கவனிக்க வைத்தது. காக்கையின் கரைதல், குயிலின் கூவல், மானின் அசைவு, புற்களின் வாசனை, பெண்களின் பேச்சு, நீரின் சப்தம், காற்றின் அசைவு, மண்ணின் குளிமை, உடம்பின் இருப்பு, உயிரின் சூடு, புத்தியின் குறுகுறுப்பு, இரத்தத்தின் ஓட்டம், ஹிருதயத்தின் சப்தம், நுரையீரலின் அசைவு, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். மெல்ல அவரவர் குறிக்கு மனம் செலுத்த குறி தானாக விரைத்தது. போதும் என்று சொன்னதும் கட்டளையிடம் மெல்ல தாழ்ந்தது. இது ஒரு பயிற்சி. காமம் என்பதை சரியான கடிவாளமிட்டு கட்டுக்குள் வைத்திருக்கும் பயிற்சி. சொடுக்கு நேரத்தில் நிமிரவும், எந்த இழப்பும் இல்லாமல் சரியமும் உடம்புக்கு தெரிந்திருக்க வேண்டும். மூளையினுடைய மொத்த பலமும் காமம் என்கிற அம்சத்தில் ஆளுமை செய்ய வேண்டும். காமத்தை புரியாது, தலைகால் தெரியாது அனுபவித்து விடக்கூடாது. ஆத்திரமாக பெண்ணை புணர்வது அபத்தம், மகா பாவம். எது உன்னை கவிழ்த்து விடுமோ, எது உன்னை மிதிக்குமோ, அதை மடக்கி வைத்திரு. அதற்கு கடிவாளமிட்டு அங்குசமிட்டு ஓரமாக உன் சொல்படி நடக்க வேண்டும் என்று புறம்பால் அடித்து நிற்கவை. உன் கட்டளையின்றி உன் உணர்வுகள் எதுவும் ஒரு நூல் இலை கூட நகரக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இரு. இப்படி இருப்பவனே புருஷன், அதுவே பௌருஷம். பௌருஷம் இல்லாதவன் வாழ்ந்து புண்ணியமே இல்லை. அவன் மரணமடைந்தவனுக்கு ஒப்பாவான். அவர்கள் எல்லோருக்கும் பசித்தது.
நடுநிசையில் எழுந்திருந்து தோய்த்த தயிரை சட்டியோடு எடுத்து வந்து ஒரு முதியவள் வைக்க இன்னொரு பெண்மணி தேன் குடத்தை எடுத்து வந்து அதில் அளவோடு கலந்தாள். அகப்பை விட்டு கலக்கினாள். இஞ்சியை மடமடவென்று தோளுறுத்து சீவி பெரியவரிய பட்டைகளாக நறுக்கி அதை இடித்தாள். இடித்து வைத்த சாற்றை சேர்த்து கலந்தாள். பல தானியங்கள் போட்டு அரைத்த மாவில் கூழ் போல செய்யப்பட்டிருந்தது. அந்த கூழில் தயிர் கலக்கப்பட்டது. மறுபடியும் அகப்பையால் கிளறப்பட்டு சிறு சிறு சட்டிகளில் அவை வார்க்கப்பட்டன. இளைஞர்களும் முதியவர்களும் வரிசையாய் வந்து அதை வாங்கி கொண்டார்கள். வேப்பந்துவைகளை முதலில் விழுங்கிவிட்டு அந்த கசப்பு போவதற்கு மடமடவென்று கஞ்சியை குடித்தார்கள். பிறகு நாரத்த இலைகளை நசிக்க செய்யப்பட்ட துவையலை தொட்டுக்கொண்டு நிதானமாக சாப்பிட்டார்கள். கிட்டத்தட்ட எல்லோருமே ஏப்பம் விட்டார்கள். சிலருக்கு ஆசன வாய் வழியாகவும் காற்று வெளியேறியது. சூரியன் உதிக்கின்ற நேரம் தீப்பந்தத்திலிருந்து ஒரு விளக்குக்கு நெருப்பு மாற்றப்பட்டது. தீப்பந்தம் அணைக்கப்பட்டது. ஆண்கள் கூட்டம் கோட்டையை விட்டு மெல்ல பேசியபடியே ஆற்றங்கரைக்கு நடந்தது. சில இளைஞர்கள் வேகமாக கொம்பு சுற்றினார்கள். சில இளைஞர்களிடம் வளைந்த மூங்கில் விற்கள் இருந்தன. தோளில் அம்பரா தூளி இருந்தது. சேர தேசத்தில் வில்பயிற்சிக்குத்தான் முக்கிய இடம். பிறகுதான் கத்தியோ கேடயமோ ஈட்டியோ மான்கொன்போ ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். கூறி பிசகாமல் அம்பெய்வதும் குதிரையில் ஓடிக்கொண்டே வில்வளைத்து தாக்குவதும் சரமாரியாக அம்பெய்வதும் அவர்களுக்கு தினசரி பயிற்சியில் முக்கிய அங்கமாக இருந்தன. எங்கேயோ தூரத்தில் ஒரு குரல் கேட்டது. சட்டென்று அத்தனை பேரும் வில்லை எடுத்து அம்பு தொடுக்க தயாரானார்கள். திடீரென்று இடப்புறம் இருந்து புதருக்கு நடுவே இருந்து பெரிய கேடயத்தோடு ஒரு வாலிபன் குதிரையில் அவர்களை தாண்டி போக சகலரும் சரமாரியாக அவன் கேடயத்தை தாக்கினார்கள். அதில் ஒரு அம்பு அவன் தலையில் பட்டதும் அவன் திரும்பி நின்று கோபமாக கத்தினான்.